நேர்களெல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாகுல் பாய் ஆலிஸ்வெல் கிச்சனில் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, பீஃபில் மந்தி போட்டிருக்கோம் ஹாஃப் கேஜியில். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க செய்முறையை பார்க்கலாம். அடுப்பில் குக்கரை வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுவோம். அரை கிலோ பீஃப் எடுத்துருக்கோம், அதை நம்ம எண்ணெயிலே போட்டுருவோம். எலும்புலாம் கறியாக எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது கறி வேகிறதுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிடுவோம். 2 பெரிய வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுடலாம். பட்டை சிறிதளவுக்கு எடுத்துருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு. அடுத்த பிரிஞ்சி இலை 1, 5 கிராம்பு, மிளகு 1/2 டீஸ்பூன், 6 ஏலக்காய் போட்டுருவோம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தண்ணி பத்தாது கறி வேகிறதுக்கு, இன்னொரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். மந்தி மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மந்தி மசாலா ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம். இப்போ குக்கரை மூடி நல்லா வேக வச்சுருவோம். குக்கர் விசில் வந்துருச்சு, இது 10வது விசில் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். கறி வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். கறியை நல்லா வேக வைக்கணும். கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கறியை 1 பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அந்த தண்ணியை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுருவோம். அடுத்தது அதில் தான் தண்ணியில் தான் நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம். அந்த கறியில் உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக மசாலா ஃபுல்லாக இறங்கியிருக்கும். இந்த வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்தது நம்ம அடுப்பில் குக்கரை வச்சுருக்கோம், அடுப்பை பற்றி வச்சுருவோம். ஆயில் 100 ml ஊற்றிடுவோம். அடுத்தது பட்டர் 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன் தாளசத்துக்கு. எண்ணெயில் லைட்டாக வதக்கிடுவோம். அடுத்தது 3 பச்சை மிளகாய் போட்டுருவோம். 1 காஞ்ச எலுமிச்சம்பழம், சிறு துண்டு பட்டை, மிளகு 1/2 டீஸ்பூனு, பிரிஞ்சி இலை 1. அடுத்தது 3 ஏலக்காய், 3 கிராம்பு. இப்போ எண்ணெயில் லைட்டாக வதக்கிடுவோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி நேரம் வந்துருச்சு. இதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலை, ஏற்கனவே அந்த கறியில் போட்டோம். 2 கிளாஸ் பாசுமதி அரிசி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம ஏற்கனவே அந்த வேக வச்ச தண்ணி எடுத்தோம். 3 கிளாஸ் 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். அந்த மசாலா தண்ணியை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, தேவையான அளவு உப்பு போட்டோம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. அரிசியும் தண்ணியும் சமாளம் வரும்போது நம்ம 1 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சஃப்ரான், அதான் குங்குமப்பூ தண்ணி அது இருக்குது, அதை நம்ம ஊற்றிடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். தண்ணியும் அரிசியும் சமாளம் வந்துருச்சு. இப்போ மூடியை போட்டு 1 விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியை போட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடுவோம். 1 விசில் வச்சுருவோம். 1 விசில் வந்துருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து அந்த கறியை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் பேனை வச்சுருக்கோம், அடுப்பை பற்ற வச்சிட்டோம். கறி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிடுவோம். ஏற்கனவே வேக வச்சுருந்த பீஃபை மந்தி மசாலாவில் விரைய வச்சுருக்கோம், அதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எல்லா பீஸையும் நம்ம பொறிச்சு எடுத்துடுவோம். ஏற்கனவே ரைஸை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அந்த குக்கர் சூடாக அடங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த இதை கறியை பொறிச்சு எடுத்துக்கலாம். 1 பக்கம் வெந்துருச்சு, எல்லா பீஸையும் திருப்பி விட்டுருவோம். எல்லா பீஸையும் நம்ம திருப்பி விட்டுட்டோம். அடுத்தது மறுபக்கமும் அதேமாதிரி பிரட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான், மறுபக்கமும் வெந்துருச்சு, அவ்வளோதான் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. குக்கர் சூடடங்கிருச்சு, இப்போ நம்ம திறந்து பார்த்துருவோம். இந்த சூடடங்கிற கேப்பில் தான் நம்ம பீஃபெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம். மசாலா சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரைஸ் எல்லாம் திருப்பி விட்டுருவோம். ரைஸ் குழையாமல் வந்திருக்கு, உதிரிப்பு மாதிரி. இந்த மாதிரி வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருந்த கறியெல்லாம் அப்படி மேலே அடுக்கி விட்டுருவோம். இப்போ எல்லா கறியும் அடுக்கி வச்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு சின்ன அலுமினிய பாயில் பேப்பரில் ஒரு கிண்ணம் மாதிரி செஞ்சு வச்சு சார்க்கலை சூடு காட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டுடலாம். அதில் நெருப்பு வச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து பட்டர் ஒரு அரை டீஸ்பூன் ஊற்றுவோம். ஊற்றும் போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்குறோம். சூப்பராக வந்திருக்கு. இறைவன் நாடெல்லாம் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திப்போம். நன்றி.